அனைவருக்கும் வணக்கம் மருதநாயகத்தின் வாழ்க்கை வரலாறு மிகவும் பரபரப்பானது இவர் பூலித்தேவன் மற்றும் திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலியின் சம காலத்தவர் இவர் பிறந்த ஆண்டு பற்றி துல்லியமாக தெரியாவிடனும் பிரபல தமிழக வரலாற்று ஆய்வாளர் சேத்திவான் அவர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுக்கும் இடையில் பிறந்திருக்கலாம் என கணிக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் பனையூரில் இந்து வேளாளர் குடும்பத்தில் பிறந்ததாகவும் பின்னாளில் இஸ்லாத்தை தழுவியதாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன மதுரை பகுதியை ஆண்டதால் மருதநாயகம் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் முகமது யூசுப் கான் சாஹிப் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இவர் மருதநாயகம் கான் சாஹிப் மருதநாயகம் முகமது கான் சாஹிப் என பல பெயர்களில் குறிப்பிடப்படுகிறார் ஆனால் இவர் ஒரு பிறவி முஸ்லீம் இதை நாட்டுப்புற பாடல்கள் உறுதிப்படுத்துகின்றன என்று பேராசிரியர் தனது ஆய்வு நூலில் கூறுகிறார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் வெள்ளைய அதிகாரி ஒருவர் எழுதிய கடிதம் ஒன்று அதற்கு ஆதாரமாக மேற்கோள் காட்டப்படுகிறது சிறுவராக இருக்கும் போதே கம்பீரமாக தன் வாழ்நாளை தொடங்கினார் கான் சாஹிப் விளையாட்டாக இருந்தாலும் வீர தீர சாகசங்களாக இருந்தாலும் கான் சாஹிப் தான் அதில் வெற்றி பெறுவார் மருத்துவர் தையல் தொழிலாளி படகோட்டி விளையாட்டு வீரர் வித்தகர் என பல திறமைகள் வெளிப்பட்டாலும் தன்னை போர்க்களத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதிலேயே அவரது ஆர்வம் இருந்தது தஞ்சாவூரை ஊரை தலைமையகமாக கொண்டு ஆட்சி புரிந்த மராட்டிய மன்னன் பிரதாப சிம்கானின் படையில் கொஞ்ச காலம் பணிபுரிந்தார் இதுதான் முதல் இராணுவ அனுபவம் பிறகு என்ன காரணத்தினாலோ அவர் புதுச்சேரிக்கு சென்றார் சென்றவர் அங்கேயும் போர்பூலியாகவே தன்னை அடையாளம் காட்டினார் புதுச்சேரியை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்த பிரெஞ்சு படையில் சாதாரண படை வீரனாக தன்னை இணைத்து கொண்டார் இவரது அறிவும் தலைமை பண்பும் போர் நுட்பமும் பிரெஞ்சு தளபதிகளை வியப்பில் ஆழ்த்திற்று விளைவு குறுகிய காலத்தில் முக்கிய பதவிகளை வென்றார் கான்சாகிப் மருதநாயகம் அவுரங்கசீப் மறைவுக்கு பின்னர் பலம் இழந்த முகலாய அரசு தென்னிந்தியாவில் சிதறியதால் கர்நாடக நவாப் ஐதராபாத் நிஜாம் ஆற்காடு நவாப் போன்ற பெயர்களில் ஆங்காங்கே சிற்றரசுகள் தோன்றின அப்போது ஆற்காடு நவாபாக கொள்வது யார் என்ற போட்டி எழுந்தது ஒரே இரத்த உறவுகளைச் சேர்ந்த சாந்தா சாஹிப்பும் முகமது அலியும் தங்களுக்குள் மோதினர் சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்த ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் அது வசதியாய் போயிற்று சாந்தா சாகிப்புக்கு பிரெஞ்சுக்காரர்களும் முகமது அலிக்கு ஆங்கிலேயர்களும் ஆதரவளித்தனர் இதன் நோக்கம் ஆதிக்க போட்டியும் போரின் வெற்றிக்கு பிந்தைய வணிக நோக்கமும் தான் இன்று அந்நிய நிறுவனங்களான கோகோ கோலாவும் பெப்சியும் ஆளுக்குற அரசியல் கட்சிக்கும் அல்லது பெரிய கட்சிகளுக்கும் நன்கொடை கொடுத்து தங்கள் வியாபார நலன்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் அல்லவா அதுபோல்தான் அன்றும் இருந்தது ஆற்காடு நவோபாக யார் இருப்பது என்பதில் சொந்தங்களான சாந்தா சாஹிப்புக்கும் முகமது அலிக்கும் மோதல் ஏற்பட்டது திருச்சியை மையமாக கொண்டு சாந்தா சாஹிப் செயல்பட்டார் திறமை குணம் தியாகம் என்ற அளவில் சாந்தே சாஹிப்பே தகுதியானவர் ஆயினும் பதவி வெறி பிடித்த முகமது அலியால் தேவையற்ற பல போர்கள் நடந்தன மாரதநாயகம் பங்கேற்ற பிரெஞ்சு படையின் உதவியால் ஆரம்பத்தில் பல வெற்றிகளை பெற்ற சாந்தா சாஹிப் இறுதியில் ஆற்காட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் நடைபெற்ற போரில் தோல்வியடைந்தார் மருதநாயகம் வீர தீரத்தோடு போரிட்டாலும் மைசூர் மற்றும் மராத்திய படைகளின் துணையோடு போரிட்ட ஆங்கிலேய படைகளை வெல்ல முடியவில்லை பிறகு துரோகங்களால் வீழ்த்தப்பட்ட சாந்தா சாஹிப்பின் உடல் திருச்சி நத்தர்சா தர்கா அருகே அடக்கப்பட்டது இன்று கவர்னர் பதவிகளை மத்திய அரசு நியமிப்பது போல் அன்றைய முகலாய பேரரசில் அவுரங்கசீப் பல நவாபுகளை நியமித்தார் நவாப் என்றால் பிரதிநிதி என்று அர்த்தம் ஆனால் இன்றைய கவர்னர்களைப் போல ஜாலியாக ஓய்வெடுக்க முடியாது போர்க்களம் செல்ல வேண்டும் தினமும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஆட்சி பணிகளை கவனிக்க வேண்டும் இவருக்கு மேல் நிஜாம் என்பவர் இருப்பார் நிஜாம் என்றால் அதிபர் என்று அர்த்தம் ஐதராபாத் நிஜாமின் கீழ்தான் கர்நாடக நவாபும் ஆற்காட்டு நவாபும் செயல்பட்டனர் அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பிறகு முகலாய அரசு தென்னிந்தியாவில் பலகீனமடைந்தது யாரும் யாருக்கும் கட்டுப்படவில்லை ஒவ்வொருவரும் தங்களை நவாபுகள் நிஜாம்கள் என்று சித்தரசர்களாக அறிவித்துக் கொண்டனர் தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் ஆற்காட்டை தலைநகராக கொண்டு இயங்கிய ஆற்காட்டு நவாபின் அரசுதான் முதன்மையானதாகவும் பலமானதாகவும் இருந்தது இவர்களிடம் அனுமதி பெற்றுத்தான் ராபர்ட் கிளைவின் தலைமையில் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் ஆங்கிலேய வணிகர்களும் படையினரும் தென்னிந்தியாவில் நுழைந்தனர் ஆற்காட்டு போருக்குப் பிறகு தென்னிந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களின் செல்வாக்கும் ஆதிக்கமும் குறையத் தொடங்கியது அவர்கள் புதுச்சேரியையும் காரைக்காலையும் மட்டுமே தக்க வைத்து கொண்டனர் இந்த நிலையில் பிரெஞ்சு படையில் இருந்த தளபதிகளுக்கும் கான்சாகிப்புக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றியது கோவமுற்ற கான்சாகிப் ஆங்கிலேய படையில் ராபர்ட் கிளைவின் அனுமதியுடன் இணைந்தார் தங்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தங்களோடு இணைவதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டனர் ஆங்கிலேயர் ஆனால் அவர்தான் தங்கள் ஆட்சிக்கு பூகம்பமாக மாறப் போகிறார் என்பதை அப்போது அவர்கள் உணரவில்லை மருதநாயகம் ஆங்கிலேயர் அணியில் இருந்தபோது துரதிஷ்டவசமாக ஒரு போரை சந்திக்க வேண்டி வந்தது இருவரும் வீரர்கள் மோதி கொண்ட அவர்கள் மைசூர் சிங்கம் ஐதர் அலியும் மரதநாயகம்தான் என்பது வேதனையான செய்தி அந்த போர் நடைபெற்றிருக்க கூடாது விதியை என்னவென்பது திண்டுக்கல் அருகே போர் நடந்தது இந்த போரில் மரதநாயகம் தோற்றிருக்க வேண்டும் என மனம் நினைக்கிறது ஆனால் ஐதர் அலியை தோற்கடித்தார் மரதநாயகம் ஆங்கிலேயர்கள் பூரித்தனர் தான் யார் என்பதையும் ஐதர் அலி யாருக்காக போராடுகிறார் என்பதையும் அறியாத காலத்தில் மருதநாயகம் செய்த போராது இதற்கு ஆர்காட் நவாபின் துரோகம்தான் பின்னணியாக இருந்தது நடைபெற்ற தவறுக்கு பிற்காலத்தில் பரிகாரம் தேடினார் மருதநாயகம் மருந்து தடவினார் ஐதர் அலி என்ற உணர்ச்சி மிகு செய்திகள் ஆங்கிலேயர்களுக்கு அப்போது தெரிந்திருக்க நியாயமில்லை மைசூர் சிங்கம் ஐதர் அலியையே தோற்கடித்ததால் புகழின் உச்சிக்கு போனார் கான் சாஹிப் பரதநாயகம் அதேபோல் திருநெல்வேலி சீமையில் ஆங்கிலேயரை எதிர்த்த பூலித்தேவனிற்கும் மருதநாயகத்திற்கும் ஆறு பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் போர் நடந்தது மருதநாயகம் முதல் தோல்வியை சந்தித்தார் ஆனால் தளரவில்லை ஒரே வருடத்தில் பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் நெல்கட்டான் செவல் அருகே போரிட்டு பூலித்தேவனை வென்றார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டில் இன்றைய கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் பிரெஞ்சு படையை மருதநாயகம் வீழ்த்தியது ஆங்கிலேயரையே ஆச்சரியப்படுத்தியது ஒருமுறை ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு என்று மரதநாயகம் விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலருடன் மட்டுமே இருந்தபோது நூற்று கணக்கான எதிரிகள் அவரை முற்றுகையிட்டனர் அதில் அவர் காட்டிய வீர தீர செயல்களும் அதுபோல் மேலும் பல வெற்றிகளும் அவருக்கு தளபதி தகுதிக்கு மேலே சென்று கவர்னர் பொறுப்பையும் பெற்றுத்தந்தது இன்றைய மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் திருச்சியின் தெற்கு பகுதிகளை போர்கள் மூலம் வென்றெடுத்ததால் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அவரை தெற்கு சீமையின் கவர்னராக நியமித்தனர் இது ஆர்காட் நவாப் முகமது அலிக்கு போராமையை ஏற்படுத்தியது இன்று ஆர்காட் இளவரசராக சென்னையில் வலம் வரும் இளவரசர் முகமது அலியின் முன்னோர்கள்தான் ஆர்காட் நவாபினர் அன்று ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்ததால்தான் அன்று பெற்ற அதே சலுகைகளில் சில இன்றும் தொடர்கிறது இன்று இந்தியாவில் மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்ட நிலையிலும் ஆர்காட் இளவரசர் என்று சைரன் காரில் வலம் வரும் ஒரே அரச வாரிசு அன்றைய ஆர்காட் நவாபின் வழித்தோன்றலான முகமது அலிதான் இருவரின் பெயரும் ஒன்று என்பதும் ஒரு ஒற்றுமைதான் சரி மீண்டும் மரதநாயகம் காலத்திற்கு போவோம் கான்சாகிப்புக்கும் ஆர்காட் நவாப்புக்கும் இடையில் பனிப்போர் தொடங்கியது இதில் ஆங்கிலேயர் குளிர் காய்ந்தனர் திறமையற்ற நவாபையும் ஆற்றல் மிக்க தன்னையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கும் ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சிகளை மெல்ல மெல்ல உணரத் தொடங்கினார் மருதநாயகம் இதுவரை ஆற்றல் மிகு தளபதியாய் ஆட்சி நிர்வாகியாய் மட்டுமே இருந்த கான் ஏன் நமது நாட்டை நாமே ஆளக்கூடாது எதற்கு பிரெஞ்சுக்காரர்களிடமும் ஆங்கிலேயர்களிடமும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் இவர்கள் யார் அந்நியர்கள் தானே இந்திய மன்னர்களுக்குள் நடைபெறும் சண்டை சச்சரவுகளில் அந்நியர்கள் ஏன் லாபமடைய வேண்டும் இப்படி பல கேள்விகள் அவரிடம் எழுந்தது அதுவே தேசப்பற்றையும் விடுதலை உணர்வையும் தூண்டியது இந்தியாவுக்கு முதலில் படையெடுத்து வந்தது ஐரோப்பிய கண்டகத்தைச் சேர்ந்த போர்ச்சுகீசியர்கள்தான் அவர்கள் கேரளாவின் கோழிக்கோட்டுக்கு வந்தார்கள் பின்னர் கோவாவை மட்டும் முழுமையாக ஆண்டார்கள் டேனிஷ்காரர்கள் இந்திய நாகை மாவட்டம் தரங்கம்பாடியை மட்டும் ஆண்டார்கள் டச்சுக்காரர்கள் இந்திய நாகப்பட்டினத்தையும் தூத்துக்குடியையும் கைப்பற்றினார்கள் நன்றாக ஆய்வு செய்தால் துறைமுக நகரங்களை மட்டுமே இவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் வணிகம்தான் இவர்களது பிரதான ஆசையாக இருந்திருக்கிறது ஆட்சி அல்ல எனலாம் ஆனால் இங்கிலாந்து நாட்டவரான ஆங்கிலேயர்களும் பிரான்ஸ் நாட்டவரான பிரெஞ்சுக்காரர்களும் தான் தொழில் மற்றும் வணிகத்தை தாண்டி ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்தில் தீவிரம் காட்டினார்கள் அதனாலேயே தமிழ் மண்ணில் அவர்களுக்குள் பல போர்கள் நடந்தன அல்லது சண்டையிடும் இரு இந்திய அரசர்களுக்கு ஒருவருக்கொருவர் எதிரணியில் நின்று ஆதரவளித்தனர் இறுதியில் ஆங்கிலேயரே வென்றாலும் அதற்கு காரணம் தான் மரதநாயகம் பிரெஞ்சு படையிலேயே நீடித்திருந்தால் ஆங்கிலேயர்கள் பல போர்களில் தோல்வி அடைந்திருப்பார்கள் மருதநாயகம் பிரெஞ்சுக்காரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஆங்கிலேயர்களுடன் இணைந்ததால் பல இடங்களில் மருதநாயகமே பிரெஞ்சு படைகளை தோல்வியடையச் செய்தார் அதனாலேயே பாண்டிச்சேரி மற்றும் காரைக்காலோடு பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சி சுரண்டது மருதநாயகம் அணி மாறாமல் இருந்திருந்தால் தமிழ் மண்ணில் பெரும்பகுதி பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கும் இந்தியாவின் ஒரு பெரும் பெரும்பகுதியை ஆண்ட பெருமை அவர்களுக்கும் கிடைத்திருக்கும் தமிழகத்தில் விடுதலைப் போராட்டம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இல்லாமல் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக மாறி போயிருக்கும் வரலாறு மாறியதற்கு காரணம் மருதநாயகம் அணி மாறியதுதான் என்பது ஒரு வியப்பான செய்தியாகும் மருதநாயகத்தின் வரலாற்றை பார்ப்பதற்கு முன்பு அன்றைய சர்வதேச அரசியலையும் அதன் இந்திய விளைவுகளையும் அறிந்து கொள்வது நல்லது ஐரோப்பியாவிலிருந்து வருகை தந்து வெவ்வேறு நாட்டவர்களான ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்கு மத்தியில் இந்தியாவில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என்று ஏகாதிபத்திய போட்டி நடைபெற்றது இன்று வெளிநாட்டு கம்பெனிகள் சந்தை பொருளாதாரம் உலக மயமாக்கல் போன்ற குறுக்கு வழிகளில் இந்திய பொருளாதாரத்தையும் மறைமுகமாக இந்திய அரசியலையும் தங்கள் விருப்பங்களுக்கு வளைப்பது போலத்தான் அன்றைய அரசியல் நிலையும் இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் தொழிற்புரட்சி ஏற்பட்டு நவீன இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் காரணமாக அனைத்து பொருட்களும் வேகமாகவும் தரமாகவும் உற்பத்தி செய்யப்பட்டன பல ஐரோப்பிய நாடுகள் போட்டி போட்டு முன்னேறின அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பதற்கு உலகம் முழுக்க ஏற்றுமதி வியாபாரத்தை பெருக்க வேண்டி நிர்பந்தம் ஏற்பட்டது இன்று இந்தியாவை உலக நாடுகள் மிகப்பெரிய வியாபார சந்தையாக பார்ப்பது போல் அன்றும் பார்த்தன அதன் விளைவு வியாபார கம்பெனிகள் என்ற போர்வையில் இந்தியாவில் தங்கள் கவனத்தை தீட்டின அவுரங்கசீப் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் இறந்த பிறகு முகலாயப் பேரரசு பலம் குன்றியதும் குறிப்பாக தென்னிந்தியாவின் ஒன்றுபட்ட ஆட்சி இல்லாமல் குறுநில மன்னர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டதும் ஒரே ஆட்சியில் கூட வாரிசுரிமை சண்டைகள் நடந்ததும் அவர்களுக்கு வசதியாய் போயிற்று சென்னையில் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவிய ஆங்கிலேயரான ராபர்ட் கிளைவ் வணிகராக மட்டுமின்றி சிறந்த அரசியல்வாதியாகவும் இருந்தார் தனது கம்பெனிக்கு பாதுகாப்பாக இங்கிலாந்து நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட படையையும் வைத்திருந்தார் இதேபோல் ஐரோப்பாவில் அவர்களுக்கு சவாலாக இருந்த பிரெஞ்சு கம்பெனிகளும் தங்களுக்கென பிரெஞ்சு படையை வைத்திருந்தன இதற்கு தாங்கள் ஒருவருக்கொருவர் கொண்ட பகை காரணமாக எங்களுக்கு ஒரு படை தேவை என அன்றைய ஆட்சியாளரான ஆற்காடு நவாபிடம் கூறினார் காரணம் அப்போது இந்தியாவை ஆக்கிரமிப்பதில் இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் கடும் போட்டி நிலவியது உலக அளவிலும் இவ்விரு நாடுகளுக்கிடையே மோதல் இருந்து வந்தது ஆனால் அது இந்தியாவையே ஆக்கிரமிக்கப் போகிறது என்பது ஆற்காடு நவாபுக்கு அப்போது தெரியவில்லை மருதநாயகம் ஹைதர் அலி பூலித்தேவன் ஆகியோர் சமகாலத்தவர்கள் சமமான வீரர்கள் இவர்கள் ஒருவருக்கொருவர் போரிடாமல் ஒன்றுபட்டிருந்தால் அன்றைய தமிழ் மண்ணில் ஆங்கிலேயர் சாம்ராஜ்யம் நிலை குலைந்திருக்கும் ஹைதர் அலியும் பூலித்தேவனும் ஆரம்பம் முதலே ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்கள் ஆனால் மருதநாயகம் வாழ்நாளில் இறுதி தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் இராணுவ அறிவு இருந்த அளவுக்கு அரசியல் அறிவிலும் தாயகத்தின் வரலாற்று அறிவிலும் மருதநாயகம் மற்ற இருவரையும் விட தெளிவற்றவராக இருந்ததுதான் அதற்கு காரணம் எனலாம் எனினும் கடைசியில் அந்த குறையை நிவர்த்தி செய்து தன்னை விடுதலை போராட்ட வீரராக அடையாளப்படுத்தினார் மருதநாயகம் ஆரம்ப நாட்களிலேயே ஐதர் அலி மருதநாயகம் பூலித்தேவன் ஆகியோரிடையே புரிந்துணர்வு ஏற்பட்டிருந்தால் தமிழக வரலாறு திசை மாறியிருக்கும் மருதநாயகம் மதுரையை தலைநகராக கொண்டு தென் தமிழகத்தில் பெரும் பகுதியை சுமார் ஏழரை ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்தார் நான் போர் வீரன் மட்டுமல்ல மிகச்சிறந்த ஆட்சியாளன் என்பதையும் தனது செயல்பாடுகளால் பதிவு செய்தார் அவரது ஆட்சியில்தான் தென் தமிழகம் பொதுப்பணித்துறையில் சிறப்பாக உருவாகியது ஆற்காடு நவாபின் கடும் எதிர்ப்பையும் மீறி ஆறு நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் மதுரை மண்டலத்தின் ஆட்சி நிர்வாகத்தை ஆங்கிலேயர்கள் மரதநாயகத்திடம் வழங்கினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் கவர்னர் பதவியை வழங்கினார்கள் தன்னம்பிக்கை இல்லாத ஆற்காடு நவாபை புறக்கணித்து தன் மீது நம்பிக்கை வைத்த ஆங்கிலேயர்களை தன் நிர்வாகத் திறனால் வியப்பில் ஆழ்த்தினார் மருதநாயகம் மக்களை காப்பதிலும் சரி அவர்களின் எழிலார்ந்த வாழ்வை உயர்த்துவதிலும் சரி மருதநாயகம் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டார் ஒருமுறை பிரெஞ்சு படைக்கு எதிராக போர் நடத்தி கொண்டிருந்த போது போரின் ஒரு திட்டமாக காவிரி ஆற்றின் கால்வாய்களையும் தடுப்படைகளையும் உடைக்கும் படியை பிரெஞ்சு படை செய்ய துணிந்தது இதன் மூலம் மரதநாயகத்தின் படையை வெள்ளத்தில் மூழ்கச் செய்வது அவர்களின் திட்டம் இதை உளவு மூலம் அறிந்த மரதநாயகம் பிரெஞ்சு படையின் திட்டத்தை தவிடுபொடியாக்கினார் இதன் மூலம் தஞ்சை மண்டலத்தில் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றினார் நாட்டின் வளத்தை பெருக்குவதிலும் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதிலும் அன்றைய காலகட்டத்தில் மரதநாயகம் மிகச்சிறந்த முன்மாதிரி ஆட்சியாளராக திகழ்ந்தார் இன்று மதுரையில் இருக்கும் கான்சா மேட்டு திரு கான்சாபுரம் கான்பாளையம் போன்ற பகுதிகள் அவர் காலத்தில்தான் உருவாக்கப்பட்டன விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் கூமாப்பட்டிக்கு அருகே உள்ள கான்சாகிபுரம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மற்றும் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகிலுள்ள கான்சாகிபுரம் அல்லது மாம்சாபுரம் ஆகியன அவரது புகழை கூறிக்கொண்டிருக்கின்றன இன்று பரபரப்பாக பேசப்படும் சர்ச்சைக்குரிய பெரியாறு அணைக்கட்டிலிருந்து பாசன நீரை மதுரைக்கு கொண்டு வர அன்றைக்கு திட்டமிட்டது மருதநாயகம்தான் தமிழகத்தில் உருவாகி தமிழகத்தை செழிக்க வைக்கும் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணியில் அணைக்கட்டு ஒன்றை கட்டினார் மருதநாயகம் திருநெல்வேலியில் உள்ள மேட்டுக்கால்வை திட்டத்தை உருவாக்கி அதையும் வடிவமைத்தார் மருதநாயகம் விவசாயம்தான் நாட்டின் உயிர் துடிப்பு என்பதை உணர்ந்த மருதநாயகம் அதற்காக எல்லா வகையிலும் பாடுபட்டார் விவசாயத்திற்கு அடுத்த தொழிலான நெசவு தொழிலையும் ஊக்குவித்தார் இவரது ஆட்சி காலத்தில்தான் வட இந்தியாவிலிருந்து சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக மதுரைக்கு வருகை தந்தனர் அவர்களின் உழைப்புக்கு உறுதுணையாக திட்டங்களை வகுத்து நிதி உதவியும் செய்தார் இதனால் உளவு தொழிலுடன் நெசவு தொழிலும் செழித்தது நாட்டின் வணிகத்துறை துறைமுகங்களும் நல்ல சாலைகளும் முக்கியம் என்பதை அறிந்து தரமான சாலைகளை அமைத்தார் அன்று ஆங்கிலேயர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று இந்தியாவில் மிகச்சிறந்த சுற்றுலாத்தலமாக திகழும் கொடைக்கானலுக்கு முதலில் சாலை அமைக்கப்பட்டது மருதநாயகத்தின் ஆட்சியில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது நவீன இயந்திரங்கள் இல்லாத அந்த காலத்தில் கொடைக்கானல் மலையடி வார பாதைகளை சிறப்பாக அமைத்து ஆங்கிலேயர்களை வியப்பில் ஆழ்த்தினார் அந்த காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட தொண்டி துறைமுகத்தையும் தூத்துக்குடி துறைமுகத்தையும் மதுரையுடன் இணைக்கும் வகையில் தேசிய வர்த்தக சாலைகளை உருவாக்கினார் தனது ஆட்சி பகுதியின் முக்கிய நகரங்களாக திகழ்ந்த திருநெல்வேலி கம்பம் போன்ற தொலைதூர ஊர்களுக்கும் மதுரையிலிருந்து எளிதாக செல்ல சாலைகளை அமைத்ததால் மக்களின் ஆதரவும் அன்பும் பெருகியது இதை பற்றி எ வியூ ஆஃப் த இங்கிலீஷ் இன்ட்ரஸ்ட் இன் இந்தியா என்ற நூலில் கர்னல் வில்லியம் புல்லர்டன் என்ற ஆங்கிலேயர் கீழ்கண்டவாறு வர்ணிக்கிறார் மாரதநாயகத்தின் ஆட்சியின் கீழ் நிர்வாகம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் பலன் தரத்தக்கதாகவும் செயல்பட்டது அவரது நீதி சார்பற்றி இருந்தது அவரது செயல்பாடுகளை நடவடிக்கைகளை மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்று பின்பற்றினார்கள் இவ்வாறு மருதநாயகத்தின் ஆட்சியை அந்த ஆங்கிலேயர் புகழ்கிறார் மதுரை மாநகரின் நிர்வாகம் அவரது ஆட்சியில் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை நாட்டுப்புற பாடல்களும் விளக்குகின்றன மருதநாயகத்தின் ஆட்சியில் செல்வம் சாலையில் கொட்டி கிடந்தால் அதில் ஈ இரும்பு கூட அணுக அஞ்சும் என்பதும் கரந்த பாலை சொம்பில் வைத்துவிட்டு சென்றால் காக்கா கூட நெருங்க அஞ்சும் என்கிறது ஒரு நாட்டுப்புற பாடல் அவரது ஆட்சியில் திருட்டு பயம் இல்லை என்பதையும் குற்றங்கள் குறைவு என்பதையும் தான் இதன் மூலம் நாம் விளங்க முடிகிறது அவரது மனைவி மாசா போர்ச்சுகீசிய ஆணுக்கும் தலித் பெண்ணுக்கும் பிறந்தவள் என்றும் கூறப்படுகிறது ஆங்கிலம் பிரெஞ்சு மொழிகள் உள்ளிட்ட ஐரோப்பிய மொழிகளில் அவர் கெட்டிக்காரராக திகழ்ந்தார் மருதநாயகம் சிறந்த முஸ்லீமாக தனது வாழ்நாளை கழித்திருக்கிறார் தொழுகையை தவறாது கடைபிடித்திருக்கிறார் இதை ஆலிம் குலம் விளங்க வரும் தீரன் எனும் அவர் புகழ்பாடும் நாட்டுப்புற பாடல் வழியாக அறிய முடிகிறது அவர் எல்லா மதங்களையும் சமமாக மதித்தார் முந்தைய ஆட்சியாளர்களால் அபகரிக்கப்பட்ட மதுரை அழகர் கோவிலின் நிலங்களை மீட்டு கோவிலுக்கு திரும்பவும் ஒப்படைத்தார் மரதநாயகம் இந்து சமுதாய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட்டார் அம்மக்களின் கோரிக்கையை ஏற்று மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சீர் செய்து கொடுத்ததால் மக்கள் இவரது ஆட்சியை போற்றினர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள செப்பேடுகளும் இதை உறுதிப்படுத்துகின்றன இவ்வாறாக மதுரையில் கொடி பறந்தது அவரது புகழ் இதை ஆற்காடு நவாப் முகம்மது அலியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை மூக்கு சிவந்தது உள்ளம் வந்தது விளைவு திருச்சி பகுதியில் இனி மருதநாயகம் கப்பம் வசூலிக்க கூடாது என்று தடை விதித்தார் ஆர்காட் நவாப் இதை எதிர்த்து ஆங்கிலேயர்களிடம் முறையிட்டார் மருதநாயகம் ஆங்கிலேயர்கள் கூறியும் ஆர்காட் நவாப் மசியவில்லை பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க விரும்பிய ஆங்கிலேயர்கள் மருதநாயகத்திடம் திருச்சிதானே போனால் போகட்டும் உனக்கு மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் கப்பம் வசூலிக்கும் உரிமையை தருகிறோம் என்றனர் அதிலும் திருப்தி அடையாத ஆர்காட் நவாப் வரவு செலவுகளை மருதநாயகம் ஒழுங்காக சமர்ப்பிப்பதில்லை என்று அடுத்த குண்டை வீசினார் அவரது பொறாமை எந்த அளவுக்கு இருந்தது என்றால் தன்னை நலன் விசாரிக்க வந்த மரதநாயகத்தை என்னை கொல்ல சதி செய்தார் என்று அதிரடியாய் புகார் கூறி பரபரப்பூட்டினார் இக்கால அரசியல்வாதிகளையே தூக்கி சாப்பிட்டார் அந்த கால ஆர்காட் நவாப் ஆடிப்போய்விட்டார் மரதநாயகம் ஒரு கட்டத்தில் ஆர்காட் நவாபா மரதநாயகமா யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது யாருக்கு பணிவது என முடிவெடுக்க வேண்டிய தருணம் ஆங்கிலேயருக்கு வந்தது திறமையற்றவராக இருந்தாலும் நவாப் அந்தஸ்தில் இருப்பதால் ஆர்காட் நவாபுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்ற முடிவுக்கு வந்தனர் ஆங்கிலேயர்கள் அது தங்கள் நிம்மதிக்கு கேடாக வந்த முடிவு என்பது அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை உத்தரவு பறந்தது மிஸ்டர் மரதநாயகம் இனி நீங்கள் வசூலித்த கப்பத்தை ஆர்காட் நவாபிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என்றார்கள் அதுவரை ஆங்கிலேயர்களிடம் நேரடியாக கப்பத்தை செலுத்தி கொண்டிருந்த மரதநாயகத்திற்கு கோபம் பீரிட்டது கொதித்து எழுந்தார் தன் ஆற்றலையும் தியாகங்களையும் மறந்துவிட்டு ஓர் அடிமைக்கு ஆதரவாக ஆங்கிலேயர்கள் நடந்து கொண்டதை அவரால் பொறுக்க முடியவில்லை சிங்கமும் சிறுநரியும் சமமாக முடியுமா உயிர உயிர பருந்தாலும் குருவி பருந்தாக முடியுமா முடியாது முடியவே முடியாது ஆற்காடு நவாபீடம் மட்டுமல்ல உனக்கும் கப்பம் கட்ட முடியாது என்று ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டார் மருதநாயகம் புயல் உருவானது போர் மேகங்கள் சூழ்ந்தன ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று ஜனவரி ஒன்பது அன்று தனது கோட்டையில் பறந்த ஆங்கிலேயர் கொடியை இறக்கி அதிகாரப்பூர்வமாக தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் மருதநாயகம் ஆங்கிலேயக் கொடி எரிக்கப்பட்டது போர் வீரனாக சிறந்த ஆட்சியாளனாக திகழ்ந்த மருதநாயகம் தன்னை சிறந்த ராஜதந்திரியாகவும் காட்ட வேண்டியதை உணர்ந்தார் கோட்டையில் அவரது கொடியான மஞ்சள் கொடியை ஏற்றியதோடு பிரெஞ்சுக்காரர்களின் கொடியும் சேர்த்து தன் கோட்டையில் பறக்கவிட்டார் எதிரிக்கு எதிரி நண்பன் பழைய நட்பை புதுப்பித்துக் கொண்டார் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை நாடினார் தக்காணத்தை ஆட்சி செய்த தக்கானா அலி தனது கவர்னராக மருதநாயகத்தை அங்கீகரித்தார் இது ஆங்கிலேயர்களையும் ஆர்காட் நவாபையும் திகைப்பில் ஆழ்த்தியது ஆங்கிலேயர்களுக்கும் மருதநாயகத்திற்கும் இடையே பகை முற்றியது இருதரப்பும் தங்கள் ஆதரவு பலத்தை பெருக்க திட்டங்களை வகுத்தார்கள் குறுநில மன்னர்களை வளைத்தார்கள் அப்போது மருதநாயகத்திற்கு சவால் சிவகங்கையிலிருந்து உருவானது மருதநாயகத்திற்கு கட்டுப்பட சிவகங்கை சமஸ்தானம் மறுத்தது சிவகங்கை திருப்புவனம் பார்த்திபனூர் ஆகியவை தனக்கு உட்பட்டவை என்ற மருதநாயகத்தின் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டது சிவகங்கையின் மன்னராக முத்து வடுகையர் இருந்தாலும் அவரை இயக்கி மறைமுக நிர்வாகியாக இருந்தவன் தாண்டவராயன் என்பவன் அவன் ஆற்காடு நவாபுக்கும் மருதநாயகத்திற்கும் இடையே இருந்த பூசலை பயன்படுத்தி கொண்டு ஆர்காட் நவபின் உதவியை பெற்றான் அவன் தந்திரத்தில் கெட்டிக்காரன் மரதநாயகத்தின் மனைவிக்கு பொன்னும் பொருளும் அனுப்புவதாக ஆசை வார்த்தை காட்டி மரதநாயகத்தை சரிப்படுத்துமாறு தூதுவிட்டான் அரண்மனை வழியாக நுழைய முடியாதவன் அடுப்பங்கரை வழியாக நுழைய முயற்சித்தான் அதையும் மரதநாயகம் முறியடித்தார் சிவகங்கை மன்னர் முத்து வடகையர் தனது தளபதியான தாண்டவராயனிடம் எதற்கப்பா வம்பு பேசாமல் மரதநாயகத்திடம் அவர் விரும்பும் பகுதிகளை கொடுத்து விடுவோம் என்றார் காரணம் அவர் பயந்த சுபாவம் கொண்டவர் ஆனால் தாண்டவராயன் திருப்புவனத்தில் ஆட்சியாளராக இருந்த தாமோதரனை அழைத்து கொண்டு ஆற்காடு நவாபுடன் கூட்டணி சேர்ந்தார் கோபம் கொண்ட மருதநாயகம் திருப்புவனத்தையும் பார்த்திவனூரையும் தாக்கினார் சிவகங்கை அரண்மனைக்கு தீ வைத்தார் நிலைமை முத்துவதை அறிந்த சிவகங்கை மன்னர் முத்துவடுகையர் கூலை நடுங்கி போனார் தன் தளபதியின் தேவையற்ற வம்பால் தன் ஆட்சிக்கே ஆபத்து வந்துவிட்டதே என நடுங்கினார் வடகையர் ஆற்காடு நவாபிடம் உதவி கோரினார் ஆற்காடு நவாபின் வேண்டுகோளை ஏற்று ஆங்கிலேய படை திருப்புவனம் வந்தது மருதநாயகத்தின் அதிரடி யுத்தத்திற்கு முன்னால் தாக்குப்பிடிக்க முடியாத அவர்கள் ஓடி ஒளிந்தனர் அடுத்தடுத்து இரண்டு போர்களிலும் மருதநாயகம் வென்று திகிரூட்டினார் நிமிர்ந்து உட்கார்ந்தனர் ஆங்கிலேய தளபதிகள் விழிகள் முரளா யோசித்தனர் ஆங்கிலேய படைக்கு தலைமையேற்ற பிரஸ்டன் திணறினார் அவரும் கான்சாகிப்பும் முன்னாள் நண்பர்கள் அதனால் பயம் அதிகரித்தது காரணம் மரதநாயகத்தின் குணமும் சினமும் அவருக்கு தெரியும் அவர் பயந்தபடியே நடந்தது மூலக்கரை கொத்தளம் அருகே நடந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் வாழ்முனையில் நூற்று கணக்கானோரை சீவி தள்ளினார் மரதநாயகம் உடைந்த வாள்களும் வீரம் பேசின ரத்தம் கொட்டின ஆங்கிலேய தளபதி பிரஸ்டன் சுடப்பட்டு படுகாயமடைந்தார் பின்னர் உயிர் துறந்தார் பிரஷ்டனை பெரிதாக நம்பியிருந்த ஆர்காட் நவாப் நிலை நிலைகுலைந்தார் மருதநாயகம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடும் செய்தியும் அதன் வெற்றிகளும் மைசூர் மன்னர் ஐதர் அலிக்கு எட்டியது அவர் பழைய பகையை மறந்தார் மண்ணுரிமை போரில் தனது நிலைக்கு மருதநாயகம் வந்ததை வரவேற்று வாழ்த்து செய்தி அனுப்பினார் ஆர்காடு நவாபுக்கு என்ன செய்வது என புரியவில்லை பயம் பாட்டியது சிவகங்கைச் சீமையின் விஷமியான தாண்டவராயன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீர்கள் என்று செயற்கையாக ஆற்காடு நவாபிற்கு தைரியம் ஓட்டினான் இனி மரதநாயகத்தை போரினால் வெல்ல முடியாது தந்திரம்தான் தீர்வு என்பதை உணர்ந்து செயல்பட்டான் தாண்டவராயன் துரோகிகளை விலை பேசினான் இறுதியாக மதுரையில் மரதநாயகத்தின் கோட்டை முற்றுகையிடப்பட்டது தீவிரமான முன்னேற்பாடுகளுடன் நிறைய ஆயுதங்கள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உணவு மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுடன் ஆங்கிலேய படைகள் திரண்டன ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் மருதநாயகம் ஆங்கிலேயர்களின் கொடியை தனது பீரங்கி வாயிலில் வைத்து வெடித்து சிதற செய்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் தொடங்கியது மதுரை போர் மதுரை போர் உக்கிரமடைந்தது நாட்கள் பல கடந்து வாரங்களாக நீடித்தது முற்றுகை மருதநாயகத்தின் கோட்டை நகரிலிருந்து துண்டிக்கப்பட்டது உணவு ஆயுதங்கள் மருந்துகள் என காக்கா குருவி கூட நுழைய விடாமல் தடுக்கப்பட்டது மருதநாயகம் சரணடைந்தால் பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று ஆங்கிலேயர்கள் தூது அனுப்பினர் மண்டியிட மாட்டேன் என்றார் மாவீரன் மருதநாயகம் அப்படி சிந்திப்பதே குற்றம் என கருதுபவராயிற்றே நாலாயிரம் வீரர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கிலேய அதிரடிப்படை இரண்டாயிரம் குதிரைகள் என மருதநாயகத்திற்கு எதிராக முற்றுகை வலுத்தது மருதநாயகத்தின் படையினர் பீரங்கிகளால் அதிர வைத்தனர் பின்வாங்கி ஓடிய ஆங்கிலேயர்கள் மதுரை தெப்பக்குளத்திற்கு அருகே பதுங்கினர் ஆங்கிலேயர்கள் அணியில் இருந்த இந்தியப் படையினர் போரில் ஈடுபடுவது குறித்து குழம்பிக் கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் இந்திய வீரர்களின் குழப்பத்தை பயன்படுத்தி மருதநாயகம் நடத்திய தாக்குதலில் படு அடைந்தது ஆங்கிலேய படை நதி சிவந்தது போர் தற்காலிகமாக நின்றது கோட்டையில் மருதநாயகத்திற்கு ஆதரவாக பிரெஞ்சு படைகளும் தளபதிகளும் உறுதியோடு நின்றார்கள் அவர்களில் ஒருவர் மார்ச்சந்த் அவருக்கும் மருதநாயகத்திற்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது எனினும் அவரே சிறந்த தளபதி என்பதை உணர்ந்த மருதநாயகம் அவருக்கு முன்னுரிமை கொடுத்தார் ஒரு வாரம் கழித்து பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றில் மீண்டும் போரைத் தொடங்கினர் ஆங்கிலேயர் அப்போதும் தோல்வி ஆங்கிலேயர்களின் தோல்வியில் கிடைத்த அமைதியில் தற்காலிக இடைவெளியை சரியாக பயன்படுத்தினார் மருதநாயகம் கோட்டைக்குள் உணவு ஆயுதங்கள் மருந்துகள் கொண்டு வரப்பட்டு அடுத்த போருக்கு தயாரானார்கள் ஆங்கிலேயர்கள் தங்கள் படையை பலப்படுத்தி மீண்டும் மதுரைக்கு வந்தனர் முப்பத்தொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் மும்பையில் சிறப்பு ஆங்கிலேய அதிரடிப்படையும் மதுரைக்கு வரவழைக்கப்பட்டது இவர்கள் தொண்டி துறைமுகத்தில் இறங்கினர் மதுரையை சுற்றி இருந்த குட்டி குட்டி அரசுகளான பாளையக்காரர்களையெல்லாம் ஆங்கிலேயர்கள் வளைத்தனர் ஆங்கிலேயர்களையும் ஆர்காட் நவாப்பையும் ஆதரிப்பவர்கள் தங்களை தங்களை அழித்துக் கொள்வதற்கு சமம் என்றும் தனக்கு பாளையக்காரர்கள் அதாவது சிற்றரசர்கள் அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கடிதம் எழுதினார் மரதநாயகம் முன்பு ஹைதர் அலியும் மரதநாயகமும் திண்டுக்கல் அருகே போரிட்டதை குறிப்பிட்டிருந்தோம் இப்போது வரலாறு மாறியது இருவரும் தாய்நாட்டுக்காக ஓரணியில் திரண்டனர் பழைய சம்பவங்களை மறந்த மருதநாயகம் ஹைதர் அலியிடம் இராணுவ உதவியை கோரினார் நானும் நீயும் வேறல்ல நமது படையும் நாடும் வேறல்ல என்று சகோதர உணர்வோடு ஹைதர் அலி கடிதம் எழுதி தனது ஆதரவை வழங்கினார் பிப்ரவரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் ஐதர் அலி சுலைமான் என்ற தளபதியின் கீழ் ஒரு பெரும்படையை மரதநாயகத்திற்காக அனுப்பி வைத்தார் போதா குறைக்கு பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் பிரெஞ்சு படைகளும் வந்து சேர்ந்தது உற்சாகத்தில் சிலிர்த்து எழுந்தார் மரதநாயகம் அவரது நிலப்பரப்பின் முக்கிய எல்லைகளில் படைகள் முன்னிறுத்தப்பட்டது வடக்கே நத்தம் தெற்கே பாளையங்கோட்டை பகுதிகளில் இராணுவம் பலப்படுத்தப்பட்டது பாதுகாப்பு அரண்கள் அகழிகள் மணல் மேடுகள் என தற்காப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன மீண்டும் மீண்டும் ஆங்கிலேயர்கள் சளைக்காமல் மதுரையை குறிவைத்து போரிட்டனர் நவீன ஆயுதங்களை இங்கிலாந்திலிருந்து வரவழைத்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு ஜூன் மாதம் தொடர்ந்து நடைபெற்ற போரில் ஆங்கிலேயப் படை தோல்வியை சந்தித்தது ஆங்கிலேயர்கள் புறமுதுகிட்டு ஓடியதோடு சமாதான கொடியையும் ஏற்றினர் செய்தி கேட்டு அலறினார் ஆர்காட் நவாப் அதே நேரம் மதுரை மற்ற பகுதிகளுடன் துண்டிக்கப்பட்டதாலும் போரினால் ஏற்பட்ட நிர்வாக சீர்குலைவினாலும் பெரும் இழப்பு ஏற்பட்டது கோட்டையில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதால் அது மரதநாயகத்திற்கு பெரும் இன்னலை ஏற்படுத்தியது மரதநாயகம் சரணடைய விடுக்கப்பட்ட வேண்டுகோளை நிராகரித்ததுடன் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை தாய்மண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கர்ஜித்தார் போரினால் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த எதிரிகள் தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் கையாண்டனர் கான் அமைச்சர்களில் ஒருவரான சீனிவாசராவை வலையில் வீழ்த்தினர் இதற்கு பின்னணியில் சிவகங்கை மன்னரின் தளபதியான தாண்டவராயன் இருந்தான் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்ட சீனிவாச ராவ் மூலம் மெய்க்காவலர்களான பாபா சாஹிப் சேகுகான் உள்ளிட்டோரையும் பிரதான தளபதியும் பிரெஞ்சு அதிகாரியுமான மார்ச்சந்தையும் துரோக வலையில் இணைத்தனர் மருதநாயகம் தன் குடும்பத்தோடு தப்பிச் செல்ல விருப்பதாகவும் அதன் பிறகு உங்கள் கதி அதோ கதிதான் என்றும் இவர்களிடம் அவதூறு கூறப்பட்டது அவர்கள் மருதநாயகத்தின் மீது சந்தேகம் கொண்டனர் இதைத்தான் ஆங்கிலேய படை எதிர்பார்த்தது அதுவே நடந்தது கான்சாகிப் மருதநாயகத்தை பிடித்து கொடுத்தால் பொது மன்னிப்பும் சலுகைகளும் உங்களுக்கு வழங்கப்படும் என்று பேரம் நடந்தது திட்டம் தயாரானது மருதநாயகத்தை யாராலும் அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாது அடக்க முடியாது பிடிக்க முடியாது போர் யானையை எப்படி முடக்க முடியும் அவரை எப்போதும் கெடுபிடியின்றி சந்திக்கக்கூடிய அந்த நால்வரும் இப்போது எதிரிகளின் கையில் இதை அறியாதவராக மருதநாயகம் இருந்தார் அது ரமலான் மாதம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் பதிமூன்று பத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு அன்று கோட்டைக்குள் தனி அறையில் அவர் தொழுது கொண்டிருந்தபோது துரோகிகள் நுழைந்திருக்கிறார்கள் தனது நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்பதால் அவர் தயார் நிலையில் இல்லை அவர்கள் பாய்ந்து மரதநாயகத்தை அமைக்க பிடித்தனர் அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தொழுத நிலையில் இருந்த மரதநாயகத்தை சிறைபிடித்தனர் அந்த மாவீரன் அப்போது நம்பிக்கை துரோகிகளின் முகத்தை பார்த்து என்னை கொன்றுவிடுங்கள் எதிரிகளிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் என்று கதறியுள்ளார் எதிரிகளிடம் அடிமைப்படுவதை அவர் எப்போதும் விரும்பவில்லை ஆம் மாவீரர்கள் மண்டியிடுவதில்லை எழுநூறு வீரர்களின் பாதுகாப்புடன் கண்களை கட்டி ஆர்காட் நவாபிடம் கொண்டு செல்லப்பட்டார் மருதநாயகம் கைதுக்கு பிறகு மூன்று நாட்கள் பட்டினி அவரது மகனும் மனைவியும் திருச்சி சிறையில் பூட்டப்பட்டனர் அடுத்த நாள் மதுரை கோட்டையில் ஆற்காடு நவபின் கொடி ஏற்றப்பட்டது சிறைபிடிக்கப்பட்ட மருதநாயகத்தை சித்திரவதைப்படுத்தினார்கள் ஆர்காட் நவாப்பை பார்த்து தலைவனங்கள் சொன்னார்கள் முடியாது என மறுத்தார் மருதநாயகம் உணவு தட்டுக்களை எட்டி உதைத்தார் கைது செய்யப்பட்டதிலிருந்து தொடர்ந்து பட்டினி ஆனாலும் மானமும் வீரமும் அவருக்கு உரமேற்றின மருதநாயகத்திற்கு என்ன தண்டனை என விவாதிக்கப்பட்ட போது ஆங்கிலேயர்கள் தண்டனை எதுவும் இல்லை என்றதும் ஆர்காட் நவாப் கோபமடைந்தார் அவரை தூக்கிலிடுங்கள் அல்லது என்னை கொல்லுங்கள் என அடிமை குரல் கொடுத்தார் ஆங்கிலேயர்களிடம் இருந்த நேர்மை இரக்கம் கூட ஆகாட் நவவிடமில்லை வேறு வழியின்றி ஆங்கிலேயர்கள் வரலாற்று பெருவீரனை தூக்கிலிட ஆணையிட்டனர் பதினைந்து பத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் அன்று மதுரைக்கு மேற்கே உள்ள சம்மட்டி சம்பட்டிபுரத்தில் உள்ள ஒரு மாமரத்தில் தூக்கிலிட கொண்டு வரப்பட்டார் மருதநாயகம் அவர் அப்போதும் கலங்கவில்லை அந்த காட்சிகளை வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கும்போது போது இரண்டாயிரத்தி ஏழில் சதாம் உசேன் தூக்கிலிடப்பட்ட காட்சிகள் நம் மனதில் நிழலாடுகின்றன மரதநாயகத்தின் முகத்தில் பயமில்லை வெளிகளில் கலக்கமில்லை தாய்நாட்டின் விடுதலைக்காக உயிர் திறக்கிறோம் என்ற பெருமிதம் தெரிந்ததாக வரலாற்று பக்கங்கள் பூரிக்கின்றன தூக்கிலிடப்பட்டதும் அவர் மரணிக்கவில்லை மாறாக கயிறு அறுந்து விழுந்தது அவர் உடலில் சதையும் எலும்புகளும் ரத்தமும் மட்டுமில்லை தியாக குணமும் வீரத்தனமும் அல்லவா கலந்திருந்தது எனவே எடை தாங்கவில்லை அந்த கயிறு புதிய கயிறு தயாரிக்கப்பட்டு மீண்டும் தூக்கிலிடப்பட்டார் அப்போதும் உயிர் பிரியவில்லை நான் யோகாசனம் பயின்றவன் கழுத்தை உப்ப வைத்து பல மணி நேரம் மூச்சை அடக்கும் ஆற்றல் கொண்டவன் என்று தூக்கு கயிற்றில் சீறினார் மரதநாயகம் எதிரிகள் குலை நடுங்கினார் இறுதியாக மூன்றாவது முறை நீண்ட நேரம் தூக்கில் தொங்கவிட்ட பிறகுதான் வந்த மாவீரனின் உயிர் பிரிந்தது நாடு துயரில் மூழ்கியது அன்று இரவு சில ஆங்கிலேய தளபதிகளின் கனவில் மருதநாயகம் வந்து மிரட்டியதாகவும் செய்தி பரவியது அதன் பிறகு எங்கே மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விடுவாரோ என பயந்த ஆங்கிலேயர்கள் புதிக்கப்பட்ட மருதநாயகத்தின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்தனர் தலை கால் கை என பல பாகங்களாக வெட்டி எடுக்கப்பட்ட அவர் உடல் பல்வேறு ஊர்களுக்கு தனித்தனியாக அனுப்பப்பட்டு அடக்கப்பட்டது ஆம் செத்த பிறகும் மரதநாயகத்தின் உடலை கண்டு ஆங்கிலேயர்களும் துரோகி ஆர்கட் நவாப் முகமது அலியும் நடுங்கியுள்ளனர் வெட்டப்பட்ட உடல்களை பொதுமக்கள் பார்வைக்கும் வைத்துள்ளனர் அவரது உடலின் ஒரு பாகம் மதுரை அருகே அவர் தூக்கிலிடப்பட்ட சம்மட்டி உரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அங்கே இப்போதும் அவர் நினைவிடம் உள்ளது அவரது தலை திருச்சியிலும் ஒரு கை தஞ்சாவூரிலும் இன்னொரு கை பெரிய பெரியகுளத்திலும் ஒரு கால் திருவிதாங்கோட்டையிலும் இன்னொரு கால் பாளையங்கோட்டையிலும் உடல் மதுரையிலும் அடக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களை தூங்க விடாமல் செய்தவன் மீள முடியாத உறக்கத்தில் ஆழ்ந்தான் தாய் நாட்டிற்காக தன்னுயிர் தந்த தலைவனின் உடல் சின்னா பின்னப்படுத்தப்பட்டதை நினைக்கும் போது நெஞ்சம் பதறுகிறது விழிகள் கலங்குகின்றன இந்த தியாகத்தை யாராவது போற்றுகிறார்களா நினைக்க நினைக்க நெஞ்சு வும்புகிறதே நன்றி